வணக்கம் OH சினிமா. இந்த சினிமாங்களை ஒரு காலத்தில் வந்து கூத்தடிங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் கூத்தடிச்சிட்டு இருந்தவங்கள கூட கடைசியில் வந்து அரசியலுக்கெல்லாம் போயிட்டு பெரிய தலைவரான பிற்பாடு மறுபடியும் தன்னுடைய கட்சியில் அது மாதிரி யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு ஜனங்கள்லாம் பேசுவாங்கல்ல. எதுக்கு அப்படி இப்படி கூட்டு கட்சியெல்லாம் பேசுவாங்க? நேரடியாக சொல்கிறேன். கலைஞர் மு. கருணாநிதி, அவர் பேரறிஞர் அண்ணா, அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இவங்க எல்லாருமே எதுலேருந்து வந்தாங்க அப்படின்னா, நாடகத்தில் நடித்து சினிமாவில் நடித்து அதில் பேர் வாங்கி மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறம் தான் வந்து திரைத்துறையை தாண்டி அரசியலுக்கு வந்து ஜெயித்தாங்க. இப்போ ஜெயலலிதா வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே சினிமாவில் கிடையாது சார், சினிமாவில் வரவே முடியாது சார், கமலஹாசன் வர்றாரு, ரஜினிகாந்த் வர்றாரு, விஜயகாந்த் வந்து ஓரளவு தான் வந்தார், மற்றவங்க யாரும் வர முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இப்போ இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலினே சினிமா நடிகர்தா சார். என்னப்பா சொல்ற? ஆமாம்பா. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அவர் ஏதோ ஒன்று ரெண்டு படம், அவர் வந்து எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்து பெருசாக பிரபலமான பிறப்பது கூடவே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய பையனை ஸ்டாலினை நாடகங்களையும் திரைப்படங்களையும் நடிக்க வச்சு முயற்சி பண்ணார், அது நடந்திருக்கு சார் அப்படின்னதும் என்னடா அது வம்பா போச்சு, சரி என்ன தான் போய் தேடி பார்ப்போன்னு தேடி பார்த்தா ஆமாங்க நடிச்சிருக்காரு, ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. ஒரே ரத்தம்னு ஒரு படம் 1987 வந்துருது, ராமராயணன் வந்து அதை வந்து இயக்கியிருக்காரு, கலைஞர் வந்து வசனம் எழுதியிருக்காரு. என்னடா இருக்குன்னு போய் தேடி பார்த்தா அவர் வந்து கருப்பு சிவப்பு சட்டை பாருங்கள். அப்போவே எம்ஜிஆர் வந்து படத்தில் நடித்தாருனாக்கா கொடியை வச்சு இப்படி காமிப்பார், 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்குன்றவ அப்படி காமிப்பார். அதே மாதிரி என்ட்ரி ஆனதுமே, ஒரு ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே MK ஸ்டாலின் கதாநாயகனாக வந்து இறங்குறாரு. பார்த்திங்கன்னா கருப்பு சிகப்பு சட்டை, கையில் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு அப்படி போகிறாரு. போனாக்கா அங்கே ஒரு வண்டி ஒன்று நிற்கிது, அந்த காலத்தில் இந்த கூடம் போட்டுருங்கல்ல அந்த வண்டி, உட்காந்துக்கிட்டு வழக்கம் போல் அந்த மாட்டு வண்டியில் உட்காந்து காத்துட்ருக்கேன், யாராவது ஏற மாட்டாங்களா அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்டாலின் அவர்கள் கேட்குறாரு, அண்ணா அண்ணா அப்படின்றாரு. உடனே அங்கேருந்து யாரப்பா புதுசாக இருக்குது, இது மாதிரி யாரும் மரியாதை கொடுத்து கூப்பிட்டது இல்லையே அப்படின்னு சொன்னால் யாருன்னு எட்டி பார்க்குறாரு. அடா நம்ம ராதாரவி. ஓஹோ, ராதாரவியும் ஸ்டாலினும் அப்போவே படத்தில் வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்தால் உள்ளே வராரு. உள்ளே உட்காந்து மாதிரி பேசக்கூடிய, எந்த ஊருப்பா? சென்னை. ஓ, சென்னையில் எப்படிப்பா நடிகர்கள்லாம் யாராவது பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஸ்டாலினுக்கு கோபம் வந்துடுது. ஏங்க சென்னைன்னதும் வந்து சினிமா பற்றி கேட்குறீங்களே, என் பேரறிஞர் அண்ணாவுடைய அந்த நிலையம், அப்புறம் வந்து வள்ளுவர் கோட்டம், அப்புறம் காமராஜர் அரங்கம், அப்புறம் அம்பேத்கர் சிலை இப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற அந்த இதெல்லாம் சொல்கிறாரு, மெரினா பீச்சு இப்படிலாம் ஒரு ஒரு கண்ணகி சிலை இப்படிலாம் இருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா, நேரடியாக சினிமா பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் ஹீரோவை நடிக்கிற ஸ்டாலின் அவர் ராதாரவி கேள்வி கேட்குறாரு. சரிப்பா, எனக்கு ஏதோ கேட்டேன் அப்படின்னா என்னென்னா, அப்போ சினிமாவிலேயே வந்து தன்னுடைய கொள்கைகளை விளக்குறதுக்காகவே அந்த கதாபாத்திரம் படைக்கப்பட்டது. அந்த கதாபாத்திரத்துடைய பேர் வந்து நந்தகுமார். அதுக்கப்புறம் பின்னாடி நந்தனுடைய கதையெல்லாம் உங்களுக்கு கலைஞர் சொல்லியிருப்பார், நந்தகுமாருங்கிற கதை. அப்படி வரும்போது இன்னும் பேச்சு தொடர்றார் ராதாரவி, எம்ஆர் ராதா பண்ணல கிண்டலும் கேள்விமார். சரிப்பா, ஒரு டைப்பாக தான் பேசுகிற, சரி இனி எங்கே போகிற அப்படின்னாரு. பண்ணையார் பரமசிவன் வீட்டுக்கு போகிறேன். ஓ அப்படியா, மன்னிச்சுப்பா நான் தப்பாக நான் பேசிட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, அவசரப்படாதீங்க, பண்ணையார் பரமசிவங்கிட்ட மாரின்னு ஒருத்தர் வேலை செய்கிறாருல, ஆமாம் மாரி, அவருடைய பையன் என்னது அப்படின்னு சொன்னது. போகிற வண்டியை நிப்பாட்டுட்டு கீழே இறங்கி குதிச்சு, டே இறங்கடா தீண்டத்தகாத பயலை, கீழே அது ஏற்கனவே தப்பு, இந்த மாட்டு வண்டியை முதல்ல வந்து தீட்டுப்பட்டு போச்சு, முதல்ல கழுவணும் அப்படின்னா. அண்ணே நான் இறங்கலாம் மாட்டேன். ஏன் இறங்கணும்? அண்ணா இல்லை, நீ தீண்டத்தகவரா, கீழ் ஜாதி பயடா, நான் ஏதோ பண்ணையார் பரமசன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் வலுக்கிறது. ராதாரவி ஸ்டாலின் பேசிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் இல்லை, ஏற்றத்தாழ்வுலாம் பார்க்காதீங்க, ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க, மனுஷன் எல்லோரும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறமா இருக்குன்னு சொல்லி வண்டியை மாட்டை அவுத்து விட்டு வண்டியை கொடையை சாத்துறாரு. கீழே உருண்டு விழுறாரு. அந்த நந்தகுமாருங்கிற ஸ்டாலின் கீழே விழுறாரு. ஓடி வந்து கார்த்திக் வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஒரு குடிசை பக்கத்தில் போனதும் நம்ம வளையல் பாண்டியன் இருக்கார்ல, மண்வாசனை பாண்டியன், அவர் வந்து அண்ணே என்னாச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஊரையே குளித்தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் சொல்கிறாரு, வேண்டாம் அவங்கள நாம் திருத்துவோம் இப்படின்னு ஒரு காட்சி ஒரே ரத்தத்தில் வருது. கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அந்த படம் முழுக்கவே ஜாதி கொடுமைகளை எதிர்த்து நின்று இறந்து போகிற ஒரு கேரக்டர் தான். அவர் இறந்து போன பின்னாடி அந்த கட்சி தொண்டர்கள் எல்லாம் வந்து மிகவும் வருத்தப்பட்டதாக அந்த காலத்தில் பேசினாங்க. வந்தது 1987. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினார். அதுதான் கேப்டன் விஜயகாந்த் கூட ஒரு படம் பண்ணார். அந்த படம் 88 வந்தது. அதை சொர்ணம் டைரக்ட் பண்ணார். அதுலேயும் அப்பா கலைஞர் தான் வந்து வசனம் எழுதினார். ஆக கலைஞர் அவர்கள் தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய வசத்தாலும் கதையாலேயும் வந்து அவனை முன்னுக்கு வரணும், ஏன்னா எம்ஜிஆர் வந்து திமுகவில் வளர்ந்து போன மாதிரி நம்முடைய ஸ்டாலினையும் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி தொடர்ந்து அவர் எழுதினார். மக்கள் ஆணையிட்டால் பேர் பாருங்கள், எம்ஜிஆர் வந்து நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார்ல, அதே மாதிரி டைட்டில் வந்து ஸ்டாலின் படத்துக்கு வந்து மக்கள் ஆணையிட்டால். கேப்டன் விஜயகாந்த் கூட இவர் சேர்ந்து நடிக்கிறார். மக்கள் ஆணையிட்டாலுங்கிற படம் ராமநாராயணன் பண்ணார். ராமநாராயணன் பற்றி உங்களுக்கு தெரியும், சின்ன பட்ஜெட்டில் பெரிய வெற்றி பெறவர். தொடர்ந்து அப்படி தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் கலைஞருக்கும் ராமநாயகனுக்கும் ஒரு நெருங்கிய நெருக்கம் உண்டு. அதனால் உங்கள் பையனை என் படத்துலேயே நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நடிக்க வச்ச படம் தான் கேப்டன் விஜயகாந்த் கூட சேர்ந்து நடித்த மக்கள் ஆணையிட்டால். அதில் விஜயகாந்தும் இவரும் சேர்ந்து புரட்சி செய்கிற மாதிரி ஒரு கதை. அதில் என்ன கதைன்னு சொன்னாக்கா, ஒரு அரசியல்வாதிகளை எதிர்த்து அதை வந்து ரெண்டு இளைஞர்கள் அரசியல்வாதிகளுடைய ஊழல்களையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் ஜனங்களை ஏமாத்துறதையும் கண்டுபிடிச்சி வெளிக்கொண்டு வந்து ஜனங்கிட்ட வெளிக்கொண்டு வந்து காமிச்சு ஜெயிக்கிற ஒரு புரட்சியாளனுடைய கதை தான் அந்த கதை. அந்த கதையில் ஸ்டாலினும் விஜயகாந்தும் 2 பேரும் நடிக்கிறாங்க. அந்த அந்த கதையை பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த கதையை நான் சொல்லும்போதே ஒரு அரசியல்வாதிகளையும் ஊழல் செஞ்சவங்களையும் எதிர்த்து நின்று ஜெயித்த கதை அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு இன்னொரு படம் ஞாபகம் வந்திருக்கும். என்ன படம் சொல்லுங்கள் பார்ப்போம்? நம் நாடு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 வில்லனுங்க, 3 ஊழல்வாதிகள் தப்பு பண்ணிவிட்டு அதை வெளிக்கொண்டாடுறது யாருன்னு சொன்னால் எம்ஜிஆர் தான் வந்து கொண்டாடுவார். அது நம் நாடு அப்படிங்கிற படம். அதே மாதிரி ஒரு கதையை தோற்றத்தை ராமநாராயணன் அவர்கள் ஸ்டாலினையும் விஜயகாந்தையும் வச்சு பண்ணாங்க. அது ஓரளவுக்கு பேசப்பட்ட படமாக இருந்தது. அப்புறம் என்னவோ தெரியல, அதுக்கப்புறம் அவர் நடிக்கிறதையே விட்டுட்டு அரசியலுக்கு வந்துட்டார். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே ரத்தம் தான் அவருடைய ஸ்டாலினுடைய முதல் படம் நினைக்காதீங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நாடகத்தில் நடிச்சிருக்காரு. எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி நாடகங்களில் பெண் வேடமெல்லாம் போட்டு நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேர் இருக்கும், அதே மாதிரி இவர் என்கேடி முத்து இருக்கார்ல, என்கேடி கலா, அந்த மன்றத்திலே வந்து முதலாக தன்னுடைய நாடகத்தில் நடிக்கும்னுடைய அந்த ஆரம்பத்தை துவைக்கினார். அது எதிரில் உட்காந்து பார்த்து யார் தெரியுமா, தன்னுடைய அப்பா கலைஞரும் எம்ஜிஆரும் உட்காந்து பார்த்து நீ சிறப்பாக நடிக்கிற அப்படின்னு கைத்தட்டினதெல்லாம் காலம் மறக்கவே மறக்காது. அந்த அந்த நாடகம் வந்து முரசே முழங்கு. பாருங்கள், பாரதிதாசன் வந்து சங்கே முழங்கு. எப்பயுமே பார்த்திங்கன்னா திராவிட பாரம்பரியத்தில் வரக்கூடிய இந்த நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் சார்ந்து வரும். உங்களுக்கு புரட்சி கவிஞர் அந்த பாரதிதாசனுடைய அந்த சங்கே முழங்குன்னு தூக்குற மாதிரி முரசே முழங்கு அப்படிங்கிற நாடகத்தில் தான் நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நீதி தேவன் மயக்கம், அதுக்கப்புறம் வந்து நாளை நமதே, இது போன்ற நாடகங்கள்லாம் தொடர்ந்து ஸ்டாலின் நடித்தார். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் மெதுவாக அப்படி கொஞ்சம் வந்தார். 1980களில் பரபரப்பாக பேசப்பட்டது யாருன்னு சொன்னாக்கா ஸ்டாலின் தான். என்னடா அதுன்னு பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து எந்த சேனலும் கிடையாது. இப்போ தானே 100கணக்கான சேனல் இருக்குது. அப்போ ஒரு சேனலும் கிடையாது, ஒரே ஒரு சேனல் பொதிகை தான். அந்த பொதிகையில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தொடர் வந்து இப்போ வருது வருஷக்கணக்கு அது மாதிரிலாம் வராது. 8 வாரம் வரும், இல்லைன்னா 13 வாரம் வரும். அப்படி ஒரு 13 வாரம் வந்த ஒரு நாடகத்தில் தொடரில் ஸ்டாலின் நடித்தார் அப்படின்னு அப்போ பிரபலமாக பார்ப்பாங்க, தொடர்ந்து பார்ப்பாங்க. அப்போ 1 மணி நேரம் அந்த சீரியல் போகும். அந்த சீரியலுடைய தொடர், அந்த தொடருடைய பேர் தான் குறிஞ்சி மலர். அந்த குறிஞ்சி மலரில் ஸ்டாலின் கதாநாயகனாக நடித்தார். அதில் அந்த 13 வாரத்துலேயும் நடித்ததுக்கு காரணம் என்னென்னா, தீபம் நாப்பார் சாரனுடைய குறிஞ்சி மலர் கதை. உங்களுக்கு தெரியும், குறிஞ்சி மலர் நாப்பார் சார் தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் காலத்தில் வந்தவர். அவங்களுடைய கதாநாயகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒழுக்கம், நேர்மை, பண்பு, மனிதம் இதும் கலந்து தான் கேரக்டரில் தயாரிப்பாங்க. அதனால் ஸ்டாலினை அதுபோன்ற ஒரு கதாநாயகனாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த குறிஞ்சி மலரில் அவரை வந்து நடிக்க வச்சாங்க. அந்த நடிக்க பேர் தான் அரவிந்தன். And the serial path is Yelaron, Tanaki, Prakra, Koronel, Timuka, Vrimil, Yelaron, Koronelke, Stalin Melk and the Aparimana Patrinala, Aravindhan Peruchanga, either Aravindhan and Rinanaka, Dimum Napartha, Kurinji Malar, and the Kadalavara, or Kadana in pair. Make a Cherapa Panar, a pincheringer. Our passer, the paper passer, Ade Martha Pesor, other Urkachi, Kadal Pantramarkachi, and the Urmarthan Pakatala, or Kadanaik Nikira, even Nikira, Kakaranga, Ungalipati, Ungaltandea and Kuchanari, Yenne, Ursutugravan, Valley Lama Sutugravan, Yedana Titinar, Ayu Yadalinga, Ningle Nunlover, Samuka Patrol over. அப்படினே இந்த அம்மா வந்து சொல்ல சொல்ல அவர் என்ன பத்தி தப்பா தான சொன்னாங்க மாதிரி வசனம் பேசுவாங்க. இல்லை நீங்கள் சமூக பொறுப்புள்ளவர், மக்கள் மேல் அன்பு கொண்டவர் என்று அவர் சொன்னார் அப்படிங்கற மாதிரி கதை வரும். அது பாத்தீங்கன்னா இப்பவும் மேடையில் அவர் எப்படி பேசுறாரோ அதே மாதிரி தான் பேசிருப்பாரு. அந்த காலத்துல அது பெரிய புரட்சி கதை. ஏன்னா அது ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட கதைன்றதால அவர் அந்த நேரத்துல அது பொருந்தியதாக இருந்தது. இப்போ பார்த்தா அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாமா அப்படி தோணும். ஆனா 80களில அரவிந்தன் சிறப்பாகவே செய்து அந்த காலத்துல பேசிட்டாங்க. அது மட்டும் இல்ல அப்படியே கொஞ்சம் வந்து பார்த்தோம்னாக்க ஒரு பிரச்சார பாடல்கள் அவங்களுக்காக ஒன்னு பண்ணாங்க. அவங்க சின்ன குறும்படங்கள். அதுலயும் மறக்காம ஸ்டாலின் அவர்கள் நடிச்சார். அது என்னன்னு சொன்னா என்னடா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு அவர் நடிக்க ஆரம்பிச்சார். கையை இதையும் தூக்கி வச்சிட்டு வீர நடை கேப்டன் விஜயகாந்த் மாதிரியே MGR மாதிரியே நடிச்சிட்டார். என்னன்னா ஆற அமர கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ அடுத்து வரும் தலைமுறையை சிந்திச்சு பாரு அப்படிட்டு தன்னுடைய கட்சிக்காக அவர் வந்து தொடர்ந்து நடிச்சார். நடிப்புன்றது அவங்க குடும்பத்துக்கே வந்து ஒரு பாரம்பரிய வழக்கமா போச்சு. கலைஞர் நடிச்சார், அதுக்கு அப்புறம் ஸ்டாலின் நடிச்சார், அதுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் நடிச்சார். ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படி நடிச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சீரியஸான கதைகளா நடிச்சி இன்னைக்கு அமைச்சராவை போயிட்டார். சொல்ல முடியாது அவருடைய பிள்ளை கூட மறுபடியும் சினிமாவிலயோ தொடர்லயோ நடிச்சி பிரபலமாகலாம். இது யாரும் தடுக்க முடியாது. என்னன்னு சொன்னா திராவிட பாரம்பரியம் என்பதே திரைப்படத்தில் வருவதன் மூலமாக உயர்ந்த இடத்தை பிடிப்பது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. ஸ்டாலின் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஊரறிந்த நாடறிந்த தமிழர்கள் விரும்புகிற ஒரு கதாநாயகன் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.